முயற்சி ஒன்றே உன்னை உருவாக்கும். முயற்சி செய், வெற்றி பெறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நேற்று நம்ம லைவ் பார்க்கும்போது நிறைய பேர் கட் ஆஃப் எப்படி சார் எடுக்கிறது, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன் இதை வெயிட் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதனால் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து எப்படி வீடியோ போட்டிருக்கோம்னா, லாஸ்ட் இயர் அதாவது லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, சப்போஸ் இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி இல்லைனாலும் நம்ம கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், மூணு விதமாக நம்ம சொல்ல போகிறோம் கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது லாஸ்ட் வருஷத்துக்கு அதாவது 200 மார்க்குக்கு பசங்க 1200 மார்க் டோட்டல் எழுதிப்பாங்க, அப்போ எப்படி கால்குலேட் பண்ணாங்க, 600 மார்க்குக்கு வித்து கெமிஸ்ட்ரி எப்படி கால்குலேட் பண்ணாங்க, வித்தவுட் கெமிஸ்ட்ரி நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம போகலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாகவே உங்கள் கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வீடியோ நல்லாவே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம வீடியோ வந்து நீங்கள் வந்து அதாவது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம கெரியர் கைடன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க. கெரியர் கைடன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம இது வந்து 1200க்கு எழுதும் போது எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணாங்கன்னா, மேக்ஸ் மார்க் பை 2, ஃபிசிக்ஸ் மார்க் பை 4, கெமிஸ்ட்ரி மார்க் பை 4. அதாவது எல்லாமே 200 எழுதியிருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம அதாவது மேக்ஸை 2 டிவைட் பண்ணுறோம், கெமிஸ்ட்ரியை வந்து 4 டிவைட் பண்ணுறோம், ஃபிசிக்ஸை 4 டிவைட் பண்ணால் நமக்கு 200 வரும். அப்போ கட் ஆஃப்ங்கிறது வந்து நமக்கு 200க்கு எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான். என்னது கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா, 200க்கு எவ்வளோ அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1200க்கு மார்க் இருந்தப்போ இருந்த கட் ஆஃப் மெத்தட். அதாவது கெமிஸ்ட்ரியோடு நம்ம கால்குலேட் பண்ணால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். மேக்ஸ் மார்க்கு 100க்கு எவ்வளோ, ஃபிசிக்ஸ் மார்க்கை 2 டிவைட் பண்ணும், கெமிஸ்ட்ரி மார்க்கை 2 டிவைட் பண்ணணும், நமக்கு 200 வந்துடும். எப்பயுமே நான் இப்போ தான் சொன்னேன், 200க்கு தான் கட் ஆஃப் இருக்கணும். அதனால் இதுதான் நமக்கு லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண மெத்தட். அதாவது 100+50+50=200. மேக்ஸ் மார்க் அப்படியே வச்சுக்கிறோம், ஃபிசிக்ஸ் மார்க்கை 2 டிவைட் பண்ணணும், கெமிஸ்ட்ரி மார்க்கையும் என்ன பண்ணணும்னா 2 டிவைட் பண்ணும். இதுதான் நமக்கு லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண கட் ஆஃப் மெத்தட். இப்போ நம்ம பார்த்தது வந்து 1200க்கு பசங்க வந்து மார்க் வந்துச்சு கட் ஆஃப் இருந்த மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கட் ஆஃப்ங்கிறது என்னென்னா, 200க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும், அதுதான் நமக்குரிய கட் ஆஃப். எப்போயுமே கட் ஆஃப்க்கு வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு வந்து மேக்ஸுக்கு வந்து அதிகமாக நமக்கு அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட மேக்ஸுக்கு வந்து நமக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால் எப்போயுமே மேக்ஸோட மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இன்ஜினியரிங் படிக்கிறாலாம் மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிஎஸ்டிக்கு தனியாக, ஒவ்வொரு கேஸ்ட் வழியாக வைஸாக நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போடலான் இருக்கோம்னா, வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எந்தெந்த காலேஜ் வந்து டாப் காலேஜ் எப்படி அவங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து இப்போ வந்து வித்து கெமிஸ்ட்ரி அதாவது 600 மார்க்கு எக்ஸாம் எழுதியிருப்போம் நம்ம. அப்போ வித்து கெமிஸ்ட்ரி அதாவது கெமிஸ்ட்ரியோடு நம்ம எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது, இது வந்து லாஸ்ட் இயர் 2019 இந்த மெத்தட்லாம் கால்குலேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, இப்போ வந்து வித்து கெமிஸ்ட்ரியோட எப்படி நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா, கெமிஸ்ட்ரி இருக்குமா இருக்காதா அப்படின்னு. கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கட் ஆஃப் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி இல்லைனா எப்படி வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும். அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 10 காலேஜ் பற்றி போட போகிறோம், இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி போட போகிறோம். அவங்களுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் நம்ம வந்து லாஸ்ட் இயர் எடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ வந்து நமக்கு வரும். கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கஷ்டம்னால நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் மார்க்கை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்க போகிறாங்க வித்தவுட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கட் ஆஃப் வந்து 200 மார்க் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 100+100 அதாவது கெமிஸ்ட்ரி இல்லைன்னா மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்க போகிறாங்க, ஃபிசிக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் மார்க்கை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் இது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப். நம்ம ஒவ்வொன்றுக்குமே அதாவது அக்ரிக்கு தனியாக வேறு மாதிரி கட் ஆஃப் வரும், ஏன்னா அது பயாலஜி வரும், அதே மாதிரி ஃபார்மசி நிறையாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் ஆஃப் வரும். நான் வந்து அடுத்த வீடியோவிலலாம் ஒவ்வொன்றுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர், இந்த வருஷம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜென்ரலாக நம்ம காமனாக எல்லா பேரும் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போவீங்க, அப்போ அந்த இன்ஜினியரிங்க்கு வந்து எப்படி கட் ஆஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்த்தோம். அதாவது தனித்தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எதை முடிவு பண்ணால் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால அதனால் கட் ஆஃப் வந்து எல்லா பேத்துக்குமே கஷ்டமாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கேஸ்ட் வைஸும் அதிலேருந்து பிரிப்பாங்க நமக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தனியாக நடக்கும், ஃபஸ்ட்டே ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் நடக்கும். நீங்கள் நேஷனல் விளாண்டுருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தனியாக வந்து நடக்கும், கவுன்சிலிங் நடக்கும், அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேன் கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா அவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துடுவாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பற்றி தெளிவான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கெரியர் கைடன்ஸ் வீடியோ வந்து பார்க்காதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா கெரியர் கைடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணி நம்ம தெளிவு பண்ணிக்கலாம், அந்த மிஸ்டேக்கை நம்ம மாற்றிக்கலாம். அதனால் உங்கள் மிஸ்டேக் எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உண்மையில் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.